ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பொரி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. இது பாகுப்பதம் ரெடி பண்ணிக்கலாம். சுத்தமான நாட்டு சக்கரையாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு கப் நாட்டு சக்கரைக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா சக்கரை கரைஞ்சி பாகுப்பதம் வர அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம்லேயே வச்சு கிளறி கொடுங்க. இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பாகுபதம் ரெடி ஆயிடுச்சு. பாகுபதம் பார்க்குறதுக்கு ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் கொஞ்சமாக எடுத்து அந்த பாகு எடுத்து உள்ளே விடுங்க. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கொண்டு வந்துக்கோங்க. இப்படி பிடிச்சா பிடிக்க வரணும். இந்த அளவுக்கு பாகுபதம் கொண்டு வந்துருங்க. நல்லா பாருங்கள் பிடிச்சா நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. இந்த அளவுக்கு கொண்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுலேயே வாசனைக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் வெள்ளை எடுத்தோமோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா சூட்லேயே கிளறி விட்டுக்கோங்க. சூடு ஆறுறதுக்குள்ளேயே நம்ம கிளறிடணும். லைட்டாக கையில் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. சூட்லேயே எடுத்து பிடிச்சாதான், இல்லைன்னா விழிஞ்சிரும். சூட்லேயே எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இது மாதிரி வீட்டில் பொரி உருண்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.